ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணிய நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களை தேதி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களாக இங்கே நான் வழங்கப் போகிறேன் இதில் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அந்தந்த தேதிகளுக்கான பலன்கள் நான் கொடுக்கும்போது விரிவாக சொல்லி தான் நான் தரப்போகிறேன் ஏற்கனவே போன்ற மாதம் போன மாதங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதே போல் தான் இந்த மாதமும் முழு விளக்கத்தோடு நான் தரப்போகிறேன் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் இதில் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி மட்டுமல்லாது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது வரக்கூடிய எண்களின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் வேலை செய்கிறதுனால உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கான பலன்களையும் பார்த்து பயன்பெறுங்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் செவ்வாயின் கிரக ஆதிக்கம் கொண்ட ராசிகளான மேஷம் மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களும் இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களை பார்த்து பயன்பெறலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதாக எந்த முயற்சிகளும் வைத்து அமைதியாக இருக்க வேண்டிய மாதமாகவே இது இருக்குங்க ஆனால் வரக்கூடிய மாதம்ங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகுது அதனால் இந்த மாதத்தில் மனக்குழப்பம் சோர்வு அப்படிங்கிறத மட்டும் நீக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய அன்றாட கடமைகளை செய்துட்டு வந்தாலே போதுமானது நியூட்ரலாக இருக்க வேண்டிய காலகட்டங்களில் அமைதியாக நம்ம பாட்டுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்துட்டு வந்தாலே போதுமானது இதோடு அவ்வளோதானா நமக்கு எதுவுமே நல்லது நடந்துடாதா அப்படின்னு சொல்லி ஓரமாக மூலையில் போய் உட்காந்துட்டிங்கன்னா ஒரு நல்ல காலங்கிறது பொழுது உங்களுக்கு எந்த வித பயனும் கிடைக்காமல் போயிடும் இது வந்து விதைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை விதைத்தீர்கள் என்றால் வரக்கூடிய மாதங்களில் நல்ல பலன்களை நீங்கள் அறுவடை செய்ய முடியும் இந்த மாதம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டால் அதோடு அவ்வளோதான் நினச்சிடக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த மாதத்திலும் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்க போகுதுங்க அதில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் தேதியும் ஏழாம் தேதியும் பண வரவிற்கான நாட்களாக அது அமையுது இன்னும் சொல்லப்போனால் இதில் இந்த ஏழாம் தேதி அப்படிங்கிறது வழிபாடு ஏதாச்சும் தெய்வ வழிபாடுங்கிறது நீங்கள் செய்யணும் பிரார்த்தனைகள் முன்வைக்க மு முன் வச்சிருந்து அதை செய்ய முடியாமல் இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கப்பெறும் ஆதாயம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டின் மூலமாக பெற்றுத்தரக்கூடிய நாளாக இந்த ஏழாம் தேதிங்கிறது அமையுது இதில் முதல் வாரத்தில் இந்த மூன்றாம் தேதிங்கிறது பண வரவுக்கான நாள்னு சொல்லணும் இல்லையா அந்த நாளில் வர வேண்டிய நிலுவைத் தொகையை பெறுவதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும் அப்படி எடுத்தால் அதுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் தானாக பணம் தேடி வரும் அப்படின்னு மட்டும் உட்காந்துடக்கூடாது ஏன்னா டைம் ஏற்கனவே சரியில்லை அமைதியாக இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம வர வேண்டிய ஒரு தொகைக்காக முயற்சி பண்ணும்போது இந்த நாளில் அது நடந்துடும் பட் அது மேய்ச்சியாக பண்ணாமல் தானாக வந்துருன்னு நினச்சிங்கன்னா அது கைக்கு வராமல் போய்டும் அதனால் மூன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோ நாள் நீங்கள் விட்டு வச்சிருந்த ஒரு நிலுவைத் தொகையை கேட்டு நீங்கள் முயற்சி அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை பெற்றுத்தரும் உங்கள் கைக்கும் பணம் வந்து சேரும் இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக வருது மனதை முடிந்தவரை ஒரு நிலையில் வைத்து கொண்டு குழப்பங்களுக்கு இடம் தராமல் தெய்வ வழிபாடு அல்லது விடுபட்ட வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் ஆதாயத்தை உண்டு பண்ணித்தரும் மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த இரண்டு தேதிகளுமே உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பொருளாதார உயர்வையோ அல்லது ஒரு ஆதாயத்தையோ பெற பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாட்களாக அது அமையுது இந்த தேதியில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பெரிய முதலீடுகள் இல்லாமல் நீங்கள் அதை மேற்கொள்ளும் பொழுது அந்த முயற்சிகளுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது கண்டிப்பாக பண வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது நீங்கள் கைக்கு வரவே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் கூட உங்களுக்கு வந்து திடீர்னு தானாகவே அமைஞ்சிடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த இருபத்தி ஒன்று அமையுது நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படிங்கிறது கேதுவுக்கான ஒரு அம்சத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அது அமையுது இந்த செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு இந்த இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஐந்தாம் தேதியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன அளவு அளவில் உங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உறுதுணையாகி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அது அமையுது நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரார்த்தனையால் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும் மற்றபடி நீங்களாக ஏதேனும் ஒரு புதிய முயற்சிகள் செய்வது ஒரு ஆக்டிவிட்டீஸாக அதை நீங்கள் செய்து முடிக்கணும்னு நினைக்காதீங்க மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு ஒரு இடத்தில் இருந்து சாதிக்க வேண்டிய ஒரு காலமாக அதை எடுத்துக்கணும் தெய்வ வழிபாட்டிற்கான நாட்கள்னு நான் சொல்லக்கூடியது எல்லாமே அது மனதை அமைதியாக வைத்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் வந்து கவனத்தோடு நீங்கள் முன்வைக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்குரிய பதில்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக அது எடுத்துக்கணும் அது நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றியாகவே அமையும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நடந்தேறும் நிறைவேறும் இதில் பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையும் சிறு சேமிப்பை முதலீடு செய்வதோ அல்லது செலவுகள் செய்வதையோ தவிர்க்கணும் ஒரு செலவு செய்கிறதா இருந்தால் பத்து முறை யோசித்து அந்த செலவு செய்ங்க அது நிச்சயம் வந்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்குறதோட வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார ஆதாயங்கள் வரும் பொழுது நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய செலவுகளை நீங்கள் அப்போ செய்துக்கலாம் அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டிலேயே நீங்கள் தயாராக இருந்திருப்பீங்க அடுத்தடுத்த கல்வி ஆண்டு இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு நீங்கள் பழக்கமாகிருப்பீங்க அதனாலேயே அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்னும் கவனத்தோடு இந்த கல்வி ஆண்டிற்கான பாடங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினால் இது எல்லாம் சரியாகி கல்வி நிலையங்கள் திறக்கப்படும் பொழுது அது உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய பாடங்கள்ங்கிறது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாறுவதற்கான எந்தவித முயற்சிகளையும் நீங்கள் இப்போது வைத்து கொள்ளக்கூடாது அடுத்த மாதத்தில் தான் அதை நீங்கள் பண்ணணும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு அதை செய்யும் பொழுது இருக்கக்கூடிய நிறுவனமும் மிஸ் ஆகி சென்ற நிறுவனத்திலும் சரியான அங்கீகாரம் இல்லாமல் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயெல்லாம் முடிந்தவரை அமைதியாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நாட்களில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கிற தேதிகளில் மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் மற்ற நாட்களில் எந்தவித மனக்குழப்பத்திற்கும் ஆளாகாமல் அப்படியே இருக்கக்கூடிய நிலையை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே அதுவே பெரிய சாதனை தான் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வியாபாரம் இல்லையே இப்போது சென்ற மாதத்துலேருந்தே அப்படி இருக்கே அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நடந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வியாபார சிலத்தை மூடில்லாமா அப்படின்னு கூடலாம் எண்ணங்கள் வரும் ஆனால் அதை நீங்கள் உடனடியாக செய்திடாதீங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான நிலை மாறும் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கான ஆதாயங்கள் கிடைக்க பெறுவீர்கள் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் அந்த வியாபாரத்தில் இருக்கணும் இல்லையா அந்த டயத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் பொழுது அப்போ உங்கள் கையில் அந்த வியாபாரம் இருக்காது அதனால் இப்போ எந்த முடிவும் எடுத்துடாதீங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணும் பண்ணிட்டு வந்தாலே போதும் வரக்கூடிய மா மாதங்களில் அதுக்கான கால சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறலாம் வெற்றி பெறலாம் இப்போது நீங்கள் பார்த்தது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டு எண் மற்றும் ராசியின் அம்சப்படி இருக்கக்கூடிய பலன்களாக இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் உங்களுடைய பேர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்மந்தப்படும் அந்த எண் அடிப்படையிலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களாக இருக்கிறதுனாலேயே இலவசமாக பிரத்யேகமாக நான் உங்களுக்கு பொது பலன்களாக வழங்குறதா இருக்கேன் இந்த பொது பலன்களில் உங்களுடைய பெயர் பற்றிய குறிப்புகள் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் எழுத்துக்கள் எண்கள் பற்றிய குறிப்புகள் வந்து உங்களுக்கு விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டியின் பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கான பதில் முடிந்தவரை மூன்று நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன் எனக்கு அடுத்தடுத்து நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து மூன்று நாட்களுக்குள் உங்களுக்கான பதிலை பொது பலன்களாக அனுப்பி வைப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி